ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இட்லிக்கு வந்து மட்டன் குழம்பு வந்து எப்பயுமே ரொம்ப 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 ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். ஸோ இந்த மட்டன் குழம்பு வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறதான் நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் குக்கர் வந்து வச்சுக்கலாம். அதில் வந்து நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, அப்புறமா ஒரு 4-5 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டாக வந்து ஃப்ரை ஆன உடனே கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக வந்து வதங்குற அளவுக்கு வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமேல வந்து ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக வந்து இது கூட வந்து கட் பண்ணி வந்து போட்டுக்கலாம். தக்காளி வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மசிய வந்து வதக்கினா தான் நம்மளுக்கு வந்து மட்டன் குழம்புக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ வதங்கிடுச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமேல வந்து அந்த பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு வந்து சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 1/2 kg வந்து மட்டன் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸஸாக தான் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேர்த்துருக்கிற இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே இது கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஃபேவரட் எந்த மசாலா உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மட்டன் மசாலா வந்து நீங்கள் எடுத்து வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மசாலா போட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து நான் மட்டன் மசாலா மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டுமே தான் எங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் மட்டன் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வந்து மல்லி இலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமேட்டு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சுண்டி வந்து வதங்கியிருக்கும். அந்த மசாலாலாம் நல்லா வெந்து ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்து வெளியே தெரியுது பார்த்தீங்களா, சூப்பராக தெரியுது நம்மளுக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து தேவையான அளவு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்பு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவும், கொஞ்சம் நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவும் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு நல்ல பெரிய கிளாஸில் வந்து 2 கிளாஸ் அளவு வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3-4 விசில் வர வரைக்கும், இப்போ வந்து நான் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை அது கூட ஊற்றிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக மட்டன் குழம்பு வந்து செம்மையாக வந்து ரெடியாக இருக்கும். ஸோ அதை நம்ம சுட சுட இட்லி கூட பரிமாறினா ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வித்மி காயு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.